ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லாம் பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோவசாந்தையே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ சரஸ்வதி நமசிப்பியம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கருஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா இன்று நாள் திங்கட்கிழமை சோப கருது வருடம் மாசி மாதம் ஏழாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் பின்பு காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை எமகண்டம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்தராசமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் எந்தெந்த நட்சத்திரம் சந்திரன் ஓடுகிறது என்று பார்க்கும்பொழுது இன்றைய கிரக நிலைகளை ஒட்டி பார்த்தீங்கன்னா அதாவது மிதினத்துல மிருகசேஷம் மற்றும் திருவாதிரி நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அது மட்டுமா கண்ணியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் கும்பத்தில் சூரியன் சனி மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து இருப்பது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் பிறகு யோகத்துடன் இன்று இருக்குங்க ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தின் உள்ள ராசி படங்களை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார் மிக அருமையாகவே உள்ளார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் அவர் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இ இணைவது ரொம்ப விசேஷம் மேஷராசி அன்பர்களுக்கு பண வரவில் பங்கமே இல்லை என்று சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு பண வரவு ஃப்ளோ உங்களுக்கு நிச்சயமாக வரும் உங்களுடைய கடத்தஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து நல்ல நிலையில இருக்காருங்க அதாவது பாகிஸ்தானத்தில் இருக்காங்க இதன் காரணமாக உங்களுடைய துணைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது கணவனாக இருந்தால் மனைவியாலும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் நல்ல ஒரு அந்யோன்யமும் ஒத்தாசியும் உண்டாகும் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப சாதகமாகவே அமைதுங்க உங்களுடைய லாபஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுடைய தாய் மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு அதாவது உதவி செய்வார்கள் அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தந்தையாரிடம் மட்டும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் கூடுமானவரை வந்து கொஞ்சம் அமைதியை காய் அதாவது காப்பது நல்லது இன்று உங்களுடைய பாகிஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதை ராசியிலேயே இருக்காருங்க அதனால புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று சொல்லுவாங்களா அதெல்லாம் உங்களுக்கு அமையும் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூன்று மற்றும் ஐந்து இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் வந்து அருமையாகவே இருக்காருங்க மற்றும் இன்று சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு அதாவது மிருகசிஷன் மற்றும் திருவாதிரி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக பண வரவுக்கு எந்த ஒரு தங்கு தடையுமின்றி வரக்கூடிய நிலை உண்டு உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் இங்க இருக்காரு பார்த்தீங்கன்னா தொழில்ஸ்தானத்துல இருக்காருங்க அதுவே ஒரு பெரிய பலம் சொல்லலாம் உங்களுடைய தொழில்ஸ்தானத்துல சனி புதன் மற்றும் சூரிய பகவான் இவங்க இருக்கிறது ரொம்ப விசேஷம் இவ்வாறு இருக்கிறது வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் தெரியும்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது தொழில் மூலியமாகவும் அல்லது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் என்று சொல்லக்கூடிய இதுல உங்களுக்கு நிச்சயமாக பண வரவு வந்து கொண்டே இருக்குங்க உபஜயஸ்தானாதிபதி சந்திரன் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும் அவர்களுக்கும் ஒரு இன்சென்டிவ் போனஸ் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்புகள் உண்டு அதிகமான அதாவது அதிக அளவிற்கு அடுத்த நிலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாகவே உள்ளார் தொழிற்சாலத்தில் இருப்பது மிக சிறப்பு உங்களுக்கு வேண்டிய வருவாய் வந்து சேரும் நிச்சயமாக கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் கிளிப்பச்சை மற்றும் கடல் நீளம் இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் பாகியஸ்தானத்தை வெற்றிருப்பது மிக விசேஷம் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியிலேயே பிரவேசிக்கின்றார் இதன் காரணமாக மிதுனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக மறுமணத்திற்காக காத்திருப்ப கூடிய பெண்களோ அல்லது ஆண்களுக்கோ இன்று நல்ல ஒரு வரன் கிட்டும் அதாவது திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்களுடைய தனாதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால விதங்களிலும் ஏற்றங்கள் நிகழும் குறிப்பாக தாயார் வழி உறவினர்கள் மற்றும் தாயாருடைய அன்பு தாயாரால் உங்களுக்கு பல விதங்களிலும் லாபங்கள் கிட்டும் இன்றைய தினத்தில் அதாவது ஆடிட்டர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த லைன்ல இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் நல்லதொரு பயன்பாடுகள் கிட்டும் அதாவது பண வரவுக்கு அதிகமான சாதிக்கூறுகள் உண்டு அதாவது விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் பாராட்டும் மற்றும் வெற்றி கோப்பைகளை அள்ளக்கூடிய ஒரு நிலையும் இன்று உண்டு பங்குச்சந்தைகள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய நிலை உண்டு இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகும் அனுசரித்து செல்லுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீளம் உங்களுக்கு தரக்கூடிய கடவுள் பெருமாளை வழங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அசைமை தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் நான்கு இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கின்றார் சூரியன் மற்றும் புதன் பகவான் அருமையாகவே உள்ளார் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அதாவது உங்களோட தனஸ்தானத்தை பார்க்கிறாரு மற்றும் கடத்திரஸ்தானத்தில் அதிபதி அதாவது அந்த இடத்துல யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சம் பெறுகின்றார் மற்றும் சுக்கர பகவான் இருக்காங்க இதனால வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாக்குறச்சா இன்று கடகராசிக்காரங்களுக்கு பழைய வாகனத்தை வந்து சர்வீஸ் பண்ணுறது மற்றும் புதிய வாகனத்தை வாங்குவது அதாவது பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு கூட வாங்கக்கூடிய சூழல் உண்டு இல்லை வாகனமே இல்லாத கடகராசி என்பர்களுக்கும் வாகனத்தை வாங்கக்கூடிய எண்ணங்கள் உதயமாகும் இன்று பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிச்சயம் நிகழும் ஒரு சிலருக்கு அதுவும் பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலையும் இன்று உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு உங்களுடைய அதாவது அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும் நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு மிக உகந்தது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இந்த நாள் இனி நாளாகாமே வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அது தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இணைந்து கலத்திரஸ்தானத்தில் இருப்பதுனால சிம்மராசி என்பவர்களுக்கு ஏதாவது வகையில் உங்களுக்கு பண வரவுக்கு வழி உண்டு சாத்திய இருக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக நீண்ட ஆயிலும் ஒரு தேக பொழிவு உற்சாகம் தரக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் இன்று பங்கு சந்தைகளில் பணம் போட்டவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈற்றுவார்கள் கடத்திரஸ்தானத்தில் சனி புதன் மற்றும் சூரிய பகவான் இருக்கிறதுனால நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன வாய் தகராறுகள் வந்து போகும் இருந்தாலும் சண்டை போட்டாலும் பிரியாத ஒரு நிலை உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய உபஜயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது சுக்கர பகவான் மிக அருமையாக உள்ளார் அதாவது பாத்தீங்கன்னா சுக்கரன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு குறிப்பாக அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் இருக்காருங்க செவ்வாய் கூட இருக்காங்க இது மாதிரி இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு இந்த ஃபர்னிச்சர்ஸ் லைன் இருக்கவங்களுக்கு மற்றும் துணிமணி இந்த மாதிரி லைன் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும் உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரம் கிட்டும் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்காத சில நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கு மனசாபம் கொண்டிருந்த நபர்கள் உங்களுக்கு நண்பராவர்கள் எதிரிகள் அடையக்கூடிய நிலை உண்டாகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆர்வம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக பிசா கிடைத்து வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமும் உண்டாகும் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சூரிய பகவானை தியானம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் எல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் ஐந்து இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கன்னி ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் புதன் வந்து எங்கிருக்கார் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது விசேஷம் இன்று சந்திரன் எங்கே இருக்கார் தொழில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக ஆன்லைன் லைனில் இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றும் ஹாட் ஃப்ரம் ஹோம் என்று சொல்வாங்களா அதில் இருக்கவங்களுக்கு மற்றும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டவர்களுக்கு மற்றும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா எம்என்சி கம்பெனி சொல்லுவாங்களா மல்டி நேஷ்னல் கம்பெனி இது மாதிரியான கம்பெனிகளை வேலை செய்வதற்கு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் மற்றும் பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்று வருவாய்க்கு அதிகமாகவே நீங்கள் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய நிலை உண்டு இருப்பினும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிப்பதும் நல்லது அத்தியாவசிய தேவையா என்று நல் பல சிந்தித்து ஒரு பொருளை வாங்கவும் இன்று பணம் வருவதே என்று நினைத்துக்கொண்டு கொண்டு விற்றவனா வேண்டாம் எப்போதுமே கொஞ்சம் சேமிப்பு வைப்பது மிக உத்தமம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் வணங்குறது பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்சம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை உங்களுக்கு அதிர்சம் தரக்கூடிய எண்கள் நீளம் மற்றும் சாரி டே உங்களுக்கு அதிர்சம் தரக்கூடிய எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்குலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி யார் பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்கரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பாக்குறா சுகஸ்தானத்துல நான்காவது வீடு என்று சொல்லக்கூடிய அதாவது வீடு வாகனம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீற்றிருக்கின்றார் உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவானுடன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக அதாவது பல வருடங்களாக ஒற்றை அதாவது ஒருதலை காதலாக இருந்தவர்களுக்கு இன்று அதனை வெளிப்படும் விதமாக ஒரு காதலை ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை உண்டு அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனை முடித்து மனதில் ஒரு பெருமூச்சியை அடைவீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு அப்படின்னு பாக்குறச்ச சுக்கர பகவான் மிக அருமையாகவே இருக்காருங்க எங்க இருக்காரு அப்படின்லாம் பார்க்கணும் ரொம்ப சூப்பராகவே இருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சாரி டேக் ரீட்டேக் மட்டும் அதாவது தனாதிபதி என்று சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செவ்வாய் பகவான் உச்சம் வச்சு சுக்கரனுடன் இருக்கிறாருங்க அது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இதனால் ஆடை ஆபண சேர்க்கைகள் மற்றும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குங்க உங்களுக்கு பல விதத்திலையும் நிஜமாக நன்மைகள் பெறக்கூடிய நிலை உண்டு நீங்கள் எதிர்பாராத சில விஷயங்களை நீங்கள் முடித்து காட்டுவீர்கள் உங்களுக்கு பிடித்த சில விஷயங்கள் எல்லாம் வந்து இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நிலையும் உண்டு இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பெருமாளை வணங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்சனம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம் உங்களுக்கு அதிர்சனம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் நான்கு இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் விஷய ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே உள்ளார் அதாவது செவ்வாய் வந்து இங்க எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்குறச்ச உச்சம் பெறுகின்றார் உச்சம் பெறுவது ரொம்ப விசேஷன்னே சொல்லலாம் உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்க்கறச்ச முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தனாதிபதி குரு பகவான் தாங்க குரு பகவான் எங்கே இருக்கார் உபஜயஸ்தானத்தில் வெற்றிருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் அப்படின்னு பார்க்குறச்ச அதாவது சுக் சுக்கர பகவான் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான இடத்துல இருக்காருங்க உபஜயஸ்தானத்தில் தாங்க இருக்காரு இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச குறிப்பாக இந்த மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஃபார்மசிஸ்ட் மற்றும் மெடிசன்ஸ் அதாவது டாக்டர்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கு மற்றும் உர தொழிற்சாலைகள் கெமிக்கல்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய அளவிற்கு இன்று உண்டு இன்றைய தினத்தில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயும் நல்லதொரு லாபங்கள் உங்களுக்கு கிட்டும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் ஆறாவது இடத்தில் இருக்கின்றார் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் எல்லாமே இன்று நடைபெறக்கூடிய நிலை உண்டு அதுவும் குறிப்பாக சகோதர சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் இணையக்கூடிய ஒரு நிலை உண்டு திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு பாசம் அமைதி இணைவு நிச்சயமாக நடக்கும் அதாவது நல்ல ஒரு துணை வந்து சேரக்கூடிய நிலை உண்டு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகரை வணங்குங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் எல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் ஐந்து இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மிக அருமையாக உள்ளார் என்ன மாதிரியாக இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் மிக சூப்பர்னே சொல்லாங்க எப்படின்னு பாத்தீங்கச்சு புதன் அந்த உபதேசத்தில் விட்டிருக்கின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதியான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் அவரும் ஆட்சி பெறுகின்றார் திருமணம் ஆகாத அதாவது இந்த முதிர் கண்ணிகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு நல்ல வரன் கிட்டும் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் பிள்ளைகளால் தங்களுக்கு பெருமையும் ஒரு மனமகிழ்வும் உண்டாகும் காரணம் அவருடைய முன்னேற்றம் தங்களுக்கு ஒரு இன்பத்தை தருக்கும் தரும் அவருடைய கல்வி வளர்ச்சி மற்றும் பல்வேறு விதங்களிலும் பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழல் உண்டு இன்று உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக அருமையாகவே உள்ளார் அதாவது ஆட்சி பெறுகின்றார் இவ்வாறு இருக்கிறதுனால நல்ல பல நாளாக நமக்கு நல்ல வேலைக்காரங்க அமையிலேயேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய நிச்சயமாக நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ரொம்ப அருமையாகவே இருக்காருங்க நிச்சயமாக தாய் மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லக்ஷ்மி நரசிம்மரை மனதார தியானம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீளம் மற்றும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் தனஸ்தானத்திலேயே இருப்பது ரொம்ப விசேஷம் இதன் காரணமாக மகர ராசி நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய நிலை உண்டு உங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இன்று உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் உள்ளார் இதன் காரணமாக மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குளிர்ந்த ஆகாரங்களை தவிர்ப்பது நல்லது கூடுமானவரை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க பார்த்திங்கன்னா அதாவது வெளியிடங்களில் சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அது மாதிரி நீரிழிவு நோயாளிகள் மிகவும் கவனம் தேவை அவங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியும் ஆட்சியுடன் இருப்பதாலும் மற்றும் இன்று குறிப்பாக தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேரும் இதன் காரணமாக உணவு விஷயத்திலும் மற்றும் அதிகமாக பேசாதீங்க விதங்களில் நன்மைகள் நிகழும் இன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அல்லது ஒரு குறுகிய தூர பயணங்களாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய நாளில் நீங்கள் வழங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபாடுகள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அரிசியம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீளம் உங்களுக்கு அரிசியம் தரக்கூடிய எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஜென்ம ராசியிலேயே சந்தரித்துக் கொண்டிருக்கின்றார் அது மட்டும் பத்தாதைக்கு சூரியனும் புதனும் வர கூட இருக்காங்க இதெல்லாம் என்ன தருது எது மாதிரி விஷயத்த கொடுக்குது காமிக்குது அப்படின்னு பாக்குச்சா அரசியலில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு எங்கு சென்றாலும் ஒரு நல்ல ஒரு மதிப்பும் புகழும் வந்து சேரும் இன்று அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு மரியாதையும் கிடைக்கும் அரசு உத்தியோகத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும் இன்று அதுக்குண்டான அந்த ஒரு நேர்முகத் தேர்வு அட்டன் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல படங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு உத்தியோகம் பொருஷ லட்சணம் என்பதற்கெனங்க கும்பராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வந்து சேரும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பக அதாவது புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள் வந்து சேரலாம் கவனத்தவை தேவை இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீளம் மற்றும் அதாவது பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது இந்த நாள் மிக சிறப்பாக வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார் எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அது உங்களுக்கு பிடித்த விஷயங்களே நடக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு இன்று மனதிற்கு மகிழ்வு தரக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும் வெளியிடங்களுக்கு சென்று வருதல் மற்றும் உங்களுக்கு பிடித்த நபருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருதல் இவ்வாறான பல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு மற்றும் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது முக்கியமான ஒரு நபரை பார்த்து உங்களுடைய தொழில் நிமித்தமாக பேசக்கூடிய ஒரு நிலை உண்டு அதாவது தொழில் வளர்ச்சியை பற்றி ஆலோசனை செய்வீர்கள் பண வரவினை பல மடங்காக்க உத்தேசிக்கக்கூடிய ஒரு நிலை இன்று உண்டாகும் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமைகள் நிகழும் நண்பர்கள் வழியே வட்டாரங்கள் அதிகரிக்கும் மற்றும் அவருடைய நட்பு பலப்படும் இன்றைய தினத்தில் அதாவது வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அந்த நடக்கக்கூடிய நிலை உண்டு தம்பதிகளிலேயே நல்ல ஒரு பரஸ்பர அன்பும் பரிவும் உண்டாகும் உங்களுக்கு தேவையான சில பொருட்களை இன்று வாங்கி குவிப்பீர்கள் இன்று கணவன் மனைவி வெளியிடங்களுக்கு சென்று வருவதல் விருந்து விழா என்று கலந்து கொள்வதல் இவ்வாறான நிலைகள் உண்டு மாணவ மணிகளுக்கு நல்ல ஒரு நினைவாற்றல் கூடும் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் இன்றைய தினத்தில் தொழில் அதிபர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் இன்றைய தினம் திருமணமாகாத பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அதுக்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய சூழல் உண்டு திருமண பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் இன்று மேற்கொண்டீர்கள் என்றால் நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கு சாதிய குழு இருக்குங்க இன்றைய தினத்தில் அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னு இன்னைக்கு இன்றைக்கி குரு பகவான் தனஸ்தானத்திலேயும் பொதுவாக இருக்காரு அதனால் நிச்சயமாக பணவரவுக்கு பங்கம் இல்லை என்று சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானம் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் மூன்று இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்